கடந்த 9 வருடங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்கி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான அருவி பெண்கள் வலைமைப்பானது மட்டக்களப்பு அக்குரானை மினுமினுத்தவழி மற்றும் முருத்தானை ஆகிய கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினையினை தீர்த்து வைக்கும் முகமாக பொதுக்கிணறு ஒன்றினை நிறுவி கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. அருவி பெண்கள் வலையமைப்பானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பிரதேச செயலக பிரிவுகளில் பெண்கள் சார்ந்த வேலை திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, மாணவர்களின் கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு போன்ற பல்வேறு வேலை திட்டங்களை மாவட்ட செயலகத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு கோர்லைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள அக்குரானை மினுமினுத்தவழி மற்றும் முருத்தானை ஆகிய கிராம மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் வசதியினை பெற்றுக் கொடுப்பதற்காக 7 லட்சம் ரூபாய் செலவில் கிராமத்துக்கான பொதுக்கிணறு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டதுடன் பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் அடங்கிய பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. சட்டத்திறனியும் அரபி பெண்கள் வலையமைப்பின் பணிப்பாளருமாகிய மயூரி ஜனன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன், கோர்லைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் எஸ் யோகராஜா, அகம் மனிதாபிமான வளநிலைய இணைப்பாளர் கானா லவகுசராஜா, கிராம சேவை உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசாங்க அதிபருடன் அக்கிராம மக்களின் தேவைப்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது பாடசாலைக்கான ஆசிரியர் மற்றும் வகுப்பறை பற்றாக்குறை தொடர்பாகவும், வைத்தியசாலைக்கு நிரந்தரமான வைத்தியர் மற்றும் மருத்துவ வசதி தேவை தொடர்பாகவும் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இவற்றுள் பிரதான விடயமாக வீதி போக்குவரத்து வசதி மிகவும் கடினமானதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் காணப்படுகின்றமையால் அவற்றினை நிவர்த்தி செய்யும் முகமாக மூக்கிரையான் ஓடைக்கான பாலம் அமைப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு இக்கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. மேற்படி நிகழ்வுக்கான விஜயத்தினை மேற்கொண்ட அரசாங்க அதிபர் நேரடியாக அந்த குறைகளை கண்டறிந்ததுடன் அதற்கான உரிய நடைமுறைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கினார்.